பூரி பக்கோடா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 200 கிராம் முந்திரி எடுத்திருக்கேன். ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம முந்திரியை வறுத்துக்கலாம். அப்படியே வந்து நம்ம முந்திரியை பக்கோடாவில் சேர்த்து பண்ணுறதை விட வறுத்துட்டு போட்டோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். முந்திரி வந்து பொன்னிறமாக மாறுற வரைக்கும் நம்ம வறுக்க வேண்டாம். ஒரு 2-3 நிமிஷம் வறுத்தால் போதும். இப்போ வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்ச நேரம் ஆறட்டும். இந்த சமயத்தில் நம்ம இந்த மாதிரி ஒரு சின்ன உரல் எடுத்து அதில் 1 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் ஓமம் சேர்த்து 1/2 உடச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு பவுலில் வறுத்த முந்திரி எடுத்து போட்டுக்கலாம். இப்போது இது கூட 1 கப் கடலை மாவு, 1/2 கப் அரிசி மாவு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கூட நம்ம 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், 1/8 டீஸ்பூன் சோடா உப்பு, 1/8 டீஸ்பூன் பெருங்காயம், 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, கொஞ்சமாக கருவேப்பிலை, இந்த அளவுக்கு கொத்தமல்லி இலை, கொஞ்சம் அதிகமாக புதினா இலை. இது எல்லாத்தையும் நல்லா பொடியை நறுக்கி சேர்த்துடலாம். நம்ம பவுடர் பண்ணி வச்சுருந்த ஓமம் சோம்பு அந்த பவுடரையும் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். இந்த கடலை மாவு வந்து முந்திரியில் ஒட்டுற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும், ரொம்ப அதிகமாக ஊற்ற வேண்டாம். இதுலேயே நம்ம கொஞ்சம் சூடான எண்ணெய் 1 டீஸ்பூன் இதில் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போ வந்து முந்திரி பக்கோடா போடுறதுக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான பிறகு அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு நம்ம வந்து முந்திரி பக்கோடா போட ஸ்டார்ட் பண்ணலாம். இது பாருங்கள், இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு. இதை வந்து எடுத்துடலாம். இதே போல் நம்ம எல்லா முந்திரியையும் போட்டு பொரிச்சு எடுத்து வச்சிடலாம். இப்போ பாருங்கள், முந்திரி பக்கோடா ரெடி ஆயிடுச்சு.